தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் ரஜினி விஜய் அஜித் படங்களுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு சட்டம் வந்திருக்கு. அதாவது இனிமேல் தமிழகத்தில் 24 மணி நேரமும் திரையரங்கை திறந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸில் யார் தான் கிங் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல தளபதி விஜயோட சர்க்கார் படம் தான் இருக்குது. இந்த படம் 31 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இரண்டாவது இடத்துல தளபதி விஜயோட மெர்சல் படம் தான் 23 கோடி வசூல் செஞ்சுருக்கு. மூன்றாவது இடத்துல கபாலி படம் 21 கோடி வசூல் செஞ்சுருக்கு. நான்காவது இடத்துல விசுவாசம் படம் 17 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஐந்தாவது இடத்துல விவேகம் படம் 16 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஆறாவது இடத்துல வேதாளம் படம் 15 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஏழாவது இடத்துல 2.0 14 கோடி வசூல் செஞ்சுருக்கு. எட்டாவது இடத்துல தெரி 13 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஒன்பதாவது இடத்துல லிங்கா 12 கோடி வசூல் செஞ்சுருக்கு. பத்தாவது இடத்துல பைரவா 12 கோடி வசூல் செஞ்சுருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்க்கும் போது முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துலையும் தளபதி விஜய் தான் இடம்பெற்றிருக்காரு. மூன்றாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான்காவது இடத்துல தான் தல அஜித்தோட விசுவாச படம் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இனிவரும் காலங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் யார் தான் கலக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்படி அடிச்சா பார்ப்போம்னு உங்களுக்கு இஷ்டம் வந்துடும்.